இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோட்ல கேம்ப் ரோட் சிக்னல் முன்னாடி இருக்கிறது தான் இந்த பெட்டி சோறு. இந்த பெட்டி சோர்ல பாத்தீங்கன்னா நெய் சோறு ரொம்ப ஃபேமஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த பெட்டி சோரோட வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க, உள்ள என்னென்ன விதமான ஸ்பெஷலான ஃபுட்ஸ் இருக்குன்றத பாக்கலாம். இப்போ இந்த பெட்டி சோறுக்குள்ளே வந்துட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டிஸில் இருக்குது. நெய்ச்சோறு சிக்கன், நெய்ச்சோறு மட்டன் அண்ட் நெய்ச்சோறு வெஜ். நான் வந்து சிக்கன் ஆர்டர் பண்ண போகிறேன், பார்சலுக்கு மட்டன் வாங்க போகிறேன். இப்போ நம்ம ஆர்டர் பண்ணிவிடுவோம். நெய்ச்சோறு சிக்கன் மட்டும் ஒரு பிளேட் ஒன்று இப்போ இங்கே சாப்பிட்றதுக்கு, ஒரு நெய்ச்சோறு மட்டன் ஒன்று, ஒரு பார்சல் ஒன்று எடுத்து. ஓகே வியூவர்ஸ், இந்த பெட்டி சோறு ஹோட்டலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். உள்ளே வந்து பார்க்கும்போது இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பனை ஓலையில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க சூப்பராகவே இருக்குது. இதுக்குள்ளே அட்மாஸ்ஃபியர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் நின்று சாப்பிட்ற மாதிரி தான் இந்த ஃபோட்டோட அமைப்பு இருக்குது. இங்கே வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு சிக்கன் நெய்ச்சோறு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கன் நெய்ச்சோறு தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சிக்கன் நெய்ச்சோரில் பார்த்தீங்கன்னா ஒரு நெய்ச்சோறு அண்ட் சிக்கன் கிரேவி அண்ட் ஒரு தால்ச்சா. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு தால்ச்சா கிரேவி அண்ட் சிக்கன் கிரேவி, இது ரெண்டுமே இங்கே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. வா, எனக்கு லெக் பீஸ் கிடச்சிருக்கு ப்ளஸ் சிக்கன் கிரேவி. நெய்ச்சோறு சூப்பராக இருக்கும். பிரியாணி பார்த்தீங்கன்னா சில இடத்துல ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், அது குழந்தைங்களால் சாப்பிட முடியாது. பட் ஆனால் இந்த நெய்ச்சோறு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து வயசான வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா அந்த நெய்ச்சோறுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக இருக்குது. இந்த பெட்டி சோறில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சாப்பிட்றதா இருந்தால் உங்களுக்கு நெய் சோறு வந்து அன்லிமிட்டெட் அண்டு கிரேவி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அன்லிமிட்டெட் தான். இங்கே எவ்வளோ வேணால் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். நம்ம கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், நெக்ஸ்ட்டு தால்ச்சா ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டேக்அவே தான். அந்த பனை ஓலையில் அவங்க ஃபில் பண்ணி கொடுக்குறது ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த பெட்டி சோறில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். சிக்கன் நெய்ச்சோறு பார்த்தீங்கன்னா 130, மட்டன் நெய்ச்சோறு பார்சல் பார்த்தீங்கன்னா 220, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் ஆச்சுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த பெட்டி சோறில் நெய் சோறு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பெட்டி சோரோட உரிமையாளர் இங்கே இருக்காரு, மிஸ்டர் அபாய். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், இந்த பனை ஓலை பெட்டி சோறு இதோட கான்செப்ட் என்ன? கான்செப்ட் வந்து எங்கள் சொந்த ஊரில் உள்ள கான்செப்ட் தான். இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷன் வந்து ஒரு பேக்வர்ட் போனீங்கன்னா ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கான்செப்ட் தான். இது ரெண்டு தொட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான் இது. ஏன்னா இந்த பார்சல் வந்து இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து கொடுக்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த பெட்டியில் வச்சு கொடுத்துருவாங்க. அது அப்படியே நாளடைவில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. இந்த பிரியாணியோடைய ஆதிக்கத்தினால அப்படியே மறைய ஆரம்பிச்சிது. இப்போ நம்ம இங்கே புதுசாக ஏதாவது நம்ம எதாவது பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போகும்போது எனக்கு இந்த ஒரு யோசனை வந்தது. ஏன் அந்த பெட்டி சோரை நம்ம இங்கே கொண்டு வந்தாங்கண்ணா அப்படின்ட்டு அது கூட இங்கே கொண்டு வந்தோம் நாங்கள். பெட்டி சோறு கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தால்ச்சான்னு ஒன்று கொடுக்குறீங்க புதுசாக. தால்ச்சாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தால்ச்சா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிக்கன் கிரேவி, நெய் சோறு எல்லாமே வந்து நார்மலாக பண்ணுறது. இந்த பச்சடி அண்டு தால்ச்சா இது ரெண்டுமே வந்து ட்ரெடிஷ்னல். தால்ச்சாங்கிறது புளிப்பாக தான் இருக்கும், ஏன்னா அதில் வந்து மாங்காய் போடுவோம், புளி கொஞ்சம் ஊற்றுவோம். ப்ளஸ்ஸு சாம்பாருக்கும் இருக்க என்ன வித்தியாசம்னா அதில் மட்டன் கொழுப்பு போடும், அப்போ உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து மாறும். மற்றபடி காய்கறி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும், வாழைக்காய் இருக்கும், கேரட்டு, கொழுப்பு இது எல்லாமே சேர்ந்து மாங்காய், மெயினாக மாங்காய் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்தது தான் தால்ச்சா. இப்போ அதனால் புதுசாக வரவங்களுக்கு சொல்லி தான் கொடுப்போம், இது வந்து புளிப்பாக தான் இருக்கும், நீங்கள் அதை வந்து மீன் பண்ணிக்காதீங்க அப்படின்ட்டு. உங்கள் இந்த பெட்டி சோறு ஹோட்டலோட டைமிங்னா என்ன சார்? டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 12:30 to 3, ஓகே, ஈவினிங் வந்து 7:30 to 10, டியூஸ்டே வந்து ஹாலிடே ஆக்சுவலாக. ஓகே சார், ஃபுட்டு வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னலாக கொடுக்குறீங்க சார், ஓகே. பட் அந்த சிக்கன் கிரேவி அந்த தால்ச்சாலெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது கலக்குறீங்களா? இல்லை, நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணது தான் வந்து. இப்போ நாங்கள் வந்து MSGயோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே,
பட் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகும்போது வந்து சிக்கன் வந்து சிகப்பாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக யூஎஸில் வியூவர்ஸ்லேருந்து வரும். அதுக்கு நான் சொல்கிற ரீசன் வந்து என்னென்னா, காஷ்மீர் சில்லி இருக்குல்ல, அதை வந்து நாங்கள் வந்து வாங்கி அரைச்சி அதை வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து நேச்சுரல் கலர் தான் அது. ஓகே ஓகே, அதுதான் ரீசன். அஜினோமோட்டோ ஆக்சுவல் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அது நீங்கள் சாப்பிட போகும்போது தெரியும், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் அதோட ஃபீல் தெரியும். ஹோட்டலில் ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக நானே சார் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாதான். ஓகே வியூவர்ஸ், இந்த பெட்டிச்சோறு அதாவது நெய்ச்சோறும் ஓலை பெட்டின்ற ஷாப்பில் நான் நெய்ச்சோறு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நெய்ச்சோறு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதோட சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் ட்ரை கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட தாளிச்சா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அதில் மட்டனோட கொழுப்பு எல்லாமே இருந்தது, ஒரு டேஸ்டியாக தான் இருந்துச்சு. நெய்ச்சோறில் பார்த்தீங்கன்னா நெய்யோட வாடை அதிகமாக இல்லை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பெட்டி சோறில் நெய் சோறு சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் இந்த கேம்ப் ரோட் சைடு சேலையூர் பக்கம் வர்றதா இருந்தால் மறக்காமல் இந்த பெட்டி சோறை டேஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அனதர் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.